பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே எப்பிராயீமை குறித்து சில காரியங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். எப்பிராயீம் என்பவன் ஆபிரகாமின் பேரனாகிய யாக்கோபின் மகனாகிய யோசேப்பின் இரண்டாவது மகன். எப்பிராயீம், இந்த யோசேப்புக்கு அந்நிய தேசத்தில் வைத்து பிறந்த பிள்ளை எப்பிராயீம். மனாசே மூத்தவனாக இருந்தும் எப்பிராயீமின் மேல் ஆண்டவருடைய கிருபை உண்டாயிற்று. அதற்கு காரணம், தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அந்த எப்பிராயீம் மனாசே ஆகியோருடைய தாத்தாவாகிய யாக்கோபு இந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்த பொழுது, யோசேப் என்கிற இந்த பிள்ளைகளுடைய தகப்பன் அவன் யாக்கோபுடைய வலதுகைக்கு நேராக மூத்தவனையும் இடதுகைக்கு நேராக இளையவனாகிய எப்பிராயீமையும் கொண்டு நிறுத்தினான். ஆனால் தகப்பனோ, அந்த யாக்கோபோ, மனம் அறிய கையை அப்படி மாற்றி வைத்தார். வலது கையை எடுத்து எப்பிராயீமின் தலையின் மேலும் இடது கையை மனாசேயின் தலை மேலும் வைத்தார். உடனே யோசேப்பு அப்பா தப்பா செய்கிறாரோ தெரியாமல் செய்கிறாரோன்னு சொல்லி குறுக்கிட்டான். அவர் மனம் அறிய அதை செய்தார். ரெண்டு கையிலும் ஆசீர்வாதம் உண்டு, ஆனாலும் வலது கரத்தின் ஆசீர்வாதம் என்பது விசேஷமானதுதான். அப்படி அதுவும் பாருங்கள், அந்த வலது கரம் வழக்கமாக இப்படி வைக்க வேண்டியது, கிராஸ் பண்ணி இப்படி வைத்தார். கிராஸ்னா சிலுவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிலுவையில் நமக்கு கிடைத்தது கிருபை. அதுபோல இவர் தன்னுடைய கையை மாற்றி வைத்து ஆசீர்வதித்தது அவனுக்கு கிடைத்த கிருபை. அவனுக்கு தகுதி அல்ல, மனாசைக்கு தான் அதை பெற்றுக்கொள்ளும் தகுதி உண்டு, மூத்த பிள்ளை. ஆனால் தகுதி அற்ற எப்பிராயீமுக்கு அந்த தாத்தாவுடைய தயவினாலே வந்த, கிருபையினாலே கிடைத்த ஒரு வலதுகரத்தின் ஆசீர்வாதம். ஹலலூயா. இதை பெற்று அவன் எல்லாவற்றிலும் மேன்மையாக வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வரும்பொழுது கர்த்தரும் தீர்க்கதரிசியை கொண்டு பேசும் பொழுது ஒரு இடத்திலே சொன்னார், எப்பிராயீம் என் தலையின் பலன் என்று சொன்னார். என் தலையின் பலன். அப்போ கர்த்தர் கூட அவனை தலைக்கு மேலே தூக்கி வச்சிருந்தார். எப்பிராயீம் எங்கே வச்சிருக்கிறாரு? தலைக்கு மேலே தூக்கி வச்சிருக்கிறார் கர்த்தர். எப்பிராயீம் என் தலையின் பலன் என்று சொல்லக்கூடிய அளவு, அவ்வளவு ஒரு மேன்மை, அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பிராயீம். அப்புறம் சாலமோனுடைய மகனாகிய அந்த ரெகோபயாம் காலத்திலே தேசம் ரெண்டாக பிரிந்து விட்டது. 12 கோத்திரங்களும் யூதாவும் பென்யமீனும் ஒன்றாகவும் மற்ற 10 கோத்திரங்கள் இன்னொன்றாகவும் பிரிந்து விட்டன. அப்பொழுது தாவீதின் சந்ததியை விட்டு பிரிந்து சென்ற 10 கோத்திரங்களிலே தலைமை கோத்திரமாக உருவெடுத்தது இந்த எப்பிராயீம். யூதாதான் அதுவரைக்கும் ராஜரீக கோத்திரம், தலைமை கோத்திரம், யுத்தத்திலே முன் செல்ல வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்று தேவனால் நியமிக்கப்பட்டது. ஆனால் யூதாவை விட்டு பிரிந்து சென்ற பிற்பாடு அந்த எப்பிராயீம் வந்து லீடிங் ட்ரைபாக அது மாறிவிட்டது. இப்படியாக எப்பிராயீம் எல்லா விஷயத்திலும் சிறந்து விளங்கினான், எல்லாவற்றிலும் முன்னிற்பான், எல்லாவற்றிலும் மேன்மையாக அந்த எப்பிராயீம் காணப்பட்டான். அவிதமாக இருந்த பொழுது அவனை குறித்து சொல்லப்பட்ட ரெண்டு அநேகம் இருக்கு. அதனால தான் நான் எல்லாத்துக்கும் வசனம் எடுக்கலை. எப்பிராயீமை பற்றி தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், சங்கீதத்தில் எல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனால் அவனை குறித்து சொல்லப்பட்ட ரெண்டு காரியங்களை நான் வாசித்து காண்பித்து அதற்கான காரணங்கள் என்ன, அதுதான் இன்றைய செய்தி. இவ்வளவு மேன்மையாக இருந்த எப்பிராயீம், எல்லா விதத்திலும் எல்லா தரத்திலும் அவன் மிக மேன்மை உள்ளவன், மேன்மை உள்ளவன். கர்த்தரே சொன்னார் அவன் என் தலையின் பலன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு மேன்மை உள்ள எப்பிராயீமை குறித்து ரெண்டு வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 78:9 வாசியுங்கள். 78:9.
ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயீம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள் எப்ராயீம் புத்திரர் யுத்த நாளில் என்ன காட்டினார்கள் சொல்லுங்க. யுத்த நாளில் என்ன காட்டணும்? நெஞ்ச காட்டணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெஞ்ச காட்டணும், முன்ன நிக்கணும். அதுவும் இது லீடிங் ட்ரைப், இது வந்து தலைமை கோத்திரம். தலைமை கோத்திரம் எப்படி நிற்க வேண்டும்? யுத்தத்தில் முன்னணியில் போய் நிற்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவர்களோ யுத்த நாளிலே என்ன காட்டி விட்டார்கள்? முதுகை காட்டி விட்டார்கள். அதாவது முதுகுனா என்ன? பின்திரும்பிட்டாங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதுகை காட்டி விட்டார். அதுவும் ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயீம் புத்திரர். ஆயுதமெல்லாம் அணிந்து வில்லெல்லாம் பிடித்து அப்படி அவன் ஆயத்தமாகி அந்த எதிர்த்து போராட வேண்டிய நேரத்திலே பின்வலித்து போய்விட்டான், முதுகு காட்டி போய்விட்டான். இது ஒரு பெரிய ஒரு எதிர்மறையான ஒரு காரியமாக எப்ராயீம் சரித்திரத்திலே நடந்திருக்கிறது. எப்ராயீம் மேன்மை பெற்றவன், தகப்பனுடைய அல்லது முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை கிருபையினாலே வலதுகரத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றவன், தேவனுடைய வாக்கின் ஆசீர்வாதத்தை பெற்று என் தலையின் பலன் என்று பெயர் பெற்றவன், எல்லாவற்றிலும் மேன்மை தங்கின ஒரு மனுஷன், மேன்மை தங்கின ஒரு குடும்பம், மேன்மை தங்கின ஒரு கோத்திரம். இந்த கோத்திரம் புறமுதுகு காட்டிவிட்டது. ஆயுதமெல்லாம் அணிந்து வில்லெல்லாம் பிடித்து எல்லாம் அங்கு போய் நிற்கும் பொழுது திடீரென்று பின்வலித்து போய்விட்டது. துக்கமும் தோல்வியுமான ஒரு காரியம். அப்போ இது ஏன் இவனுக்கு இந்த தோல்வி? ஏன் இவனுக்கு இந்த அவமானம்? ஏன் இவ்வளவு மேன்மையாய் பேசப்பட்ட எப்ராயீமுக்கு இவ்வளவு கீழே பேசப்படுகின்ற பரிதாப நிலை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நமது வாழ்விலும் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்கும் பொழுது, கிருபையினாலே நம்மை உயர்த்தும் பொழுது, எனக்கு இதெல்லாம் தகுதி கிடையாது, இந்த சொத்துக்கு நான் தகுதி இல்லை, இந்த பதவிக்கு நான் தகுதி இல்லை, இந்த வேலைக்கு நான் தகுதி இல்லை, இந்த வருமானத்துக்கு நான் தகுதி இல்லை, இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்ட நான் தகுதி இல்லை, இந்த மாதிரி ஒரு வாகனத்தில் செல்ல நான் தகுதி இல்லை, இந்த மாதிரி உள்ள ஆட்களோடு உட்கார எனக்கு தகுதி இல்லை, இந்த அனைத்து தகுதிகளும் எனக்கு இல்லாதிருந்த பொழுது எனக்கு இதுக்குள்ள அந்த 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 வாய்ப்பே அந்த தகுதியே இல்லாதிருந்த பொழுது என் தகப்பன் அவருடைய கரத்தை என் மேல் வைத்து, தகுதியற்ற என் மேல் வைத்து, ஆமேன், வழக்கமாய் வைத்தது போல வைத்தார்னா, நியாயமாக வைக்கிறது போல வச்சார்னா என் தலையில் அவர் வச்சிருக்க மாட்டார். அதுக்கு மீறி கிருபையினாலே என்னை தெரிந்து கொண்டு என் தலையின் மேல் அவர் வைத்த காரணத்தினால் அவருடைய வலது கரத்தின் ஆசீர்வாதம் கொண்டு நான் உயர்ந்து வந்திருக்கிறேன். ஹலேலூயா. அப்படி இருக்கின்ற எனக்கு இன்றைக்கு ஏன் இப்படி ஒரு தோல்வி, இப்படி ஒரு வீழ்ச்சி? எல்லாம் ரெடியாகி மார்ச் பண்ணி முன்னாலே போய்விட்டு யுத்த நாளிலே முதுகு காட்டி திரும்பி வந்த பரிதாபமான நிலை ஏன்? இதை குறித்து நாம் ஆராய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இவ்வளவு மேன்மையாய் கொண்டு வந்தீர், நான் முன்னின்று செய்ய வேண்டிய காரியத்திலே நான் புறமுதுகு காட்ட வேண்டிய பரிதாப சூழ்நிலை, நான் நிற்க வேண்டிய இடத்திலே நான் பின்வாங்கி போக வேண்டிய ஒரு பரிதாப சூழ்நிலை ஏன் எனக்கு வந்தது? அதை குறித்து ஆராயணும். இரண்டாவது ஒரு வசனம், எரேமியா 31:20. எப்ராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டிருக்கிறேன், ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இன்னொரு பக்கம் கர்த்தர் அவர் சொல்லுகிறார், எப்ராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் கர்த்தர் அவனுக்கு விரோதமாய் பேசினார், பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன், என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இவன் செய்த தவறு, இவனுடைய வீழ்ச்சி, இவனுடைய தோல்வி, இதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் இவனுடைய வாழ்க்கை நன்றாக இல்லை என்பதை குறித்து அவனுக்கு விரோதமாக பேசினார்.
கர்த்தர் பேசினார், அவனுக்கு விரோதமாக பேசினார். அப்படி விரோதமாக பேசினது முதல் கர்த்தருடைய உள்ளம் அவனை குறித்து என்ன செய்துட்டே இருக்குதான், நினைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு தகப்பன் என்ற நிலையிலே, மற்றவர்களை நடத்துகிறவர் என்ற நிலையிலே இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நமக்கு கீழே இருக்கிற ஒருவரை நல்லாக செய்யக்கூடியவங்க, நல்லா இருக்கவங்க, பிரியமான பிள்ளை, உத்தமமான குமாரன், அருமையான குமாரன், பிரியமான பிள்ளை என்று சொல்லுகிறார். இது போன்ற நிலையிலே நாம் வைத்திருக்கக்கூடியவர்கள், அவர்களிடத்திலே தவறுகள் காணும் போது, அவர்கள் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்காமல் பின்வாங்கி போகும் பொழுது நம்முடைய உள்ளம் குழம்பும். எப்பவும் நினைவு அவர்களாக தான் இருக்கும், நினைவு அவர்களாக தான் இருக்கும். வேற எத்தனை காரியம் நம்ம செய்தாலும் நம்ம நினைவு அதைத்தான் ஓடிட்டு இருக்கோம். ஏன் இந்த நபர் வரவில்லை, ஏன் இந்த நபர் நிற்கவில்லை, ஏன் இவர் அதை செய்யவில்லை, ஏன் இவர் இதில் ஈடுபடவில்லை, நினைக்குமா நினைக்காதா? நினைக்கும், கண்டிப்பாக. இது எல்லாருக்கும் பழக்கம். ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தில் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய தொழில் வேலைகள், ஊழியத்தில் நீங்கள் பங்கெடுக்கிற பகுதிகள், இவைகளிலும் ஒரு லீடர் என்கிற முறையில் நீங்கள் என்ன செய்திருப்பீங்க, கண்டிப்பாக அனுபவப்பட்டிருப்பீங்க. இதே தான் கர்த்தருடைய உள்ளம், அவர் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. அவருடைய உள்ளம் குழம்பி கொண்டிருக்கிறது, என் உள்ளம் குழம்புகிறது, அவனை குறித்தே நினைத்து கொண்டிருக்கிறேன், அவனுக்கு இறங்கணும், என் உள்ளம் கொதிக்குதுன்னு சொல்றார், என் உள்ளம் கொதிக்குது, நான் அவனுக்கு இறங்கணும் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு பக்கம் எப்பிராயுமே உன்னுடைய தோல்வி, மறுபக்கம் எப்பிராயுமே உன்னை அன்றைக்கு தகுதியில்லாத உன்னை கிருபையினால் ஆசீர்வதித்த தேவன் உன் தவறும் உன் வீழ்ச்சியையும் கண்டு இன்றைக்கு உன்மேல் நினைவாக இருந்து மறுபடியும் உனக்கு இறங்குவதற்கு துடியாய் துடித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவில் நிற்கிற எப்பிராயீம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றேன், தகுதியற்ற எனக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது, உயர்வு கிடைத்தது, ஆனால் தேவன் என்னை ஆக்கி வைத்த காரியத்திலே நான் நிற்க வேண்டிய இடத்துல நிற்காம பின்வாங்கி விட்டேன். அதனால் வந்த பாதிப்பு என்ன, என் ஆண்டவருடைய உள்ளம் தாக்கப்பட்டிருக்கிறது, என் ஆண்டவருடைய உள்ளம் பாதிப்படைந்திருக்கிறது, ஆண்டவருடைய உள்ளம் குழம்பி கொண்டிருக்கிறது. என் நிமித்தமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியம், நாம் செய்கிற சில தவறுகளினாலே, நாம் சரியான காரியத்திலே செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கும் பொழுது பல குழப்பங்கள் வரும். யோனா தீர்க்கதரிசி போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் இருந்ததுனால அன்றைக்கு பெரிய குழப்பம், அவர் போனவல்ல குழப்பம், சமுத்திரத்தில் குழப்பம், அந்த சமுத்திரத்தில் வாழ்ந்த ஒரு மீனுக்கு குழப்பம், ஆகப்பாடே எல்லாருக்கும் குழப்பம். ஒரே மனிதன் தான் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்காமல் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருந்த காரணத்தினாலே, காரணம் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் தேவனால் ஒரு பொறுப்பு ஒப்பு கொடுக்கப்பட்டவன், ஆனால் அதை அவன் செய்யாத காரணத்தினாலே அன்றைக்கு அனைத்திலும் குழப்பம் உண்டாயிற்று. அப்ப ஒரு தேவ மனுஷனுடைய உள்ளத்தில் எழும்புகிற குழப்பம் உலகத்தையே குழப்புகிறது, எல்லாரையும் குழப்பி கஷ்டப்படுத்துகிறது. அந்த தேவ மனுஷன் திருந்தி விட்டான் என்று சொன்னால், அந்த தேவ பிள்ளை திருந்தி விட்டான் திருந்தி விட்டாள் என்று சொன்னால், பெரிய ஆபத்துக்குள்ள போகிற நினைவே எளிதாய் காப்பாற்றப்படும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல இப்போ தேவன வரைக்கும் பாதித்திருக்கிறது எப்பிராயீமுடைய காரியம். காரணம், என் தலைக்கு மேல தூக்கி வச்சிட்டேனே, நம்பி இருந்தேனே, எதிர்பார்ப்பு வைத்திருந்தேனே, எனக்கு பிரியமான பிள்ளை என்று சாட்சி கொடுத்தேனே, என்னுடைய அருமையான குமாரன் என்று சொன்னேனே, அதனால் தான் இப்பொழுது அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன், என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது கொதிக்கிறதுன்னு சொல்றார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் இங்கே நிற்போம். உங்கள யாருடைய வாழ்க்கையை குறித்தாயிலும் இன்றைக்கு கர்த்தருடைய உள்ளம் இப்படி கொதித்து கொண்டிருக்கிறதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? என்னுடைய வாழ்க்கையிலே உள்ள காரியங்களை குறித்து என் கர்த்தருடைய உள்ளம் ஒரு அமைதல் பெறவில்லை, கொதிக்குது அவருடைய உள்ளம், அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? உங்களுக்கு மிக கட்டாயமாய் தொடர்ந்துள்ள வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் கொஞ்சம் உணராம நம்ம செய்தி கேட்கக்கூடாதுன்னு தான் நான் நிறுத்தி சொன்னேன்.
புரிந்து கொள்வோம். ஒருவேளை நான் இதை சொல்லும் பொழுதே உங்களுக்கே ஒரு படபடப்பு வரலாம், ஒரு ஃபீலிங் வரலாம், ஓ ஆண்டவர் என்ன நினைக்கும் பொழுது இந்த இந்த காரியத்தில் அல்லது இந்த செயலிலே இந்த வார்த்தையிலே இந்த என்னுடைய ஈடுபாட்டிலே ஏதோ ஒரு காரியத்திலே ஆண்டவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு என்று நீங்கள் இன்றைக்கு உண்மையாய் உள்ளத்திலே ஒரு உணர்வு தட்டுமென்றால் நீங்கள் தான் இந்த எப்பராயீம். ஆமென். அல்லேலூயா. சிந்தனையோடு கவனத்தோடு தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த எப்பராயீம் பின் புறமுதுகு காட்டினதற்கும் பின்வாங்கி போனதற்கும் காரணம் என்ன? அவனை தேவன் இப்படி அவனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி குழம்புகிறேன், என் உள்ளம் கொதிக்கிறது, என்ன செய்வேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓசியா தீர்க்கதரிசி மூலமும் கர்த்தர் புலம்புகிறார். ஓசியாவில் 14 அதிகாரத்தில் சொல்றாரு, என் உள்ளம் எனக்குள்ளே குழம்புகிறது, நான் எப்பிராயமை கைப்பிடித்து நடத்த பழக்கினேன். பாருங்க, ஒரு தகப்பன் அல்லது ஒரு நடத்துகிறவர் புலம்புறது போல, இவனுக்கு நான் எல்லாம் படிப்பிச்சு கொடுத்தேன், இவனை நான் இந்த மாதிரியெல்லாம் வச்சேன், இந்த மாதிரியெல்லாம் விரும்பினேன், இந்த மாதிரியெல்லாம் செய்தேன், அவன் நிற்க வேண்டிய இடத்துல நிற்காம போயிட்டானே, அவன் இந்த மாதிரி செஞ்சிட்டானே, அவன் புறமுது காட்டிட்டானே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறான். அல்லேலூயா. இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வருது. பல காரியங்கள் உண்டு, நீங்க உங்களுக்கு தான் தெரியும் உங்க வாழ்க்கையின் சூழ்நிலை. ஆனா ஒன்று என் கண்ணுக்கு முன்னால, கர்த்தருடைய கண்களுக்கு முன்னதாக இங்கே சிலர் செய்யக்கூடிய வேலை கர்த்தருடைய திருவிருந்து ஆராதனையில் அப்படியே முதுக காட்டி எழும்பி போறீங்க. நிக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் நிக்காமல் முதுகு காட்டி எழும்பி போறவர்கள், அது இந்த சபையில நடந்துட்டு இருக்கு. அது எனக்கு இப்போ கண்ணு முன்னால வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுத்தின்படி நடக்கிற ஒரு சம்பவம், திருவிருந்த ஆராதனையில உட்காருங்கன்னா ஓடி வந்து உட்காரணும் அந்த வரிசையில். அதுக்கு பதில் சில விசுவாசிகள், ஞானஸ்நானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள், திருவிருந்த ஆராதனை சமயம் முதுகு காட்டி போயிட்டே இருப்பாங்க. என் கண்ணு பார்த்து அதை பலவேளை நான் வேதனைப்படுவது உண்டு. கர்த்தரும் அதை வேதனைப்படுவா. இது கர்த்தருடைய சமூகம், கர்த்தர் இருக்கிற இடம், கர்த்தர் பார்க்கிறார், புறமுதுகு காட்டிவா. அப்பதான் ஆண்டவர் இப்படி குழம்புவார், எப்பிராயுமே எங்க இருந்தா நீ, உன்னை நான் எப்படி தூக்கி எடுத்து கொண்டு வந்து என் ரத்தத்தினால கழுவி என் வசனத்தின் வசனமாய் சத்தியத்தை உனக்கு தந்து உன்னை சபை நடுவே நிறுத்தினேன், நித்திய ஜீவனுக்கு அவகாசியாக உன்னை மாற்றினேன், இன்றைக்கு நான் என்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் உனக்கு தந்து உன்னோடு ஐக்கியப்படணும்னு நான் இருக்கும் பொழுது நீ முதுகு காட்டி போய் கொண்டிருக்கிறாய். எத்தனை வேதனை. அப்பதான் அவர் புலம்புறார், எப்பிராயுமே 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 என்று சொல்லி. ஆனாலும் வேதனை ஒரு பக்கம், மறுபக்கம் சொல்றாரு நான் இறங்குவேன், இன்னும் ஒரு சான்ஸ் உனக்கு தருவேன், நான் இறங்குவேன், அதற்கு நான் காவலோ நான் ஆவலாக இருக்கிறேன், நீ வருவாயா, நீ உன்னை பற்றி உணர்வாயா, நீ திருந்துவாயா என்று சொல்லிதான் கர்த்தர் உருக்கத்தோடு இருக்கிறார். அல்லேலூயா. உருக்கத்தோடு இருக்கிறார், வைராக்கியத்தோடு கோபத்தோடு இருக்கவில்லை, உருக்கத்தோடு, உருக்கத்தோடு இறங்குவேன் சொல்றார், உருக்கத்தோடு இறங்குவேன். ஆனா நீ கொஞ்சம் திருந்தணும், நீ திருந்தணும், உன்னை நான் எல்லாரை போல வைக்கவில்லை, என் வலதுகரத்தின் ஆசீர்வாதத்தை உனக்கு தந்தேன். ஹல்லேலூயா. வலதுகரத்தின் ஆசீர்வாதத்தினால் தான் உன் வாழ்க்கை இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன், 20 ஆண்டுகளுக்கு முன் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலைக்கு காரணம் கர்த்தருடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதம், அதுவும் குறுக்கே வைக்கப்பட்ட கர்த்தருடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நியாயத்தை பார்த்து, நீதியை பார்த்து, தகுதியை பார்த்து செஞ்சிருந்தா இந்த நிலைமை நமக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. ஆண்டவர் அதையும் மிஞ்சி ஒரு கிருபையை வைத்து செய்ததுனாலதான், நியாயத்தை வச்சு செஞ்சிருந்தா கிடைச்சிருக்காது, கிருபையை வச்சு செஞ்சதுனாலதான் இன்றைக்கு நாம் இப்படி இருக்கிறோம். அதனாலதான் கர்த்தரும் மிகவும் பாரப்படுகிறார். எனவே இப்பொழுது நாம் பார்ப்போம் இந்த எப்பிராயீமுடைய பிரச்சனைகள் என்ன. ஏசாயா தீர்க்க தரிசனம் 11:13 வாசியுங்கள். எப்பிராயீமின் பொறாமை, எப்பிராயீமின் பொறாமை நீங்கும், நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள், எப்பிராயீம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான், எப்பிராயீம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான், யூதா எப்பிராயீமை துன்பப்படுத்தான், யூதா எப்பிராயீமை துன்பப்படுத்தான். முதல் ப்ராப்ளம், எப்பிராயீம் இந்த நிலை அடைந்ததற்கு, புறமுதுகு காட்டினதற்கும், கர்த்தருடைய உள்ளம் பாதிக்கப்படுவதற்கு இவன் ஆளானதற்கும்
முதல் காரணம் அவனுக்குள் வந்து போன பொறாமை, ஜலசி, பொறாமை. மேன்மையா இருக்க வேண்டிய நீ மேன்மையா இல்லாததற்கு காரணம் உனக்குள் வந்திருக்கிற பொறாமை. யுத்தத்தில் நிமிர்ந்து நின்று வெற்றி பெற வேண்டிய நீ பின்திரும்பி ஓட காரணம் உனக்குள் வந்துவிட்ட பொறாமை. கர்த்தருடைய உள்ளம் உன்னை பார்த்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தது, மகிழ்ந்து கொண்டிருந்தது. ஆ, என் பிள்ளை எப்படி செய்கிறான், எப்படி செய்கிறாள், எப்படி ஜெபிக்கிறாள், எப்படி போகிறாள், எப்படி வருகிறான் என்று மகிழ்ந்து கொண்டிருந்த உள்ளம் இன்றைக்கு வேதனையால் துடித்து கொண்டிருக்கிறது. ஐயோ, இப்படி ஆகி போனியே என்று சொல்லி, இதற்கெல்லாம் காரணம் உனக்குள் எழும்பிவிட்ட பொறாமை. இந்த பொறாமை என்று சொல்லுவது மகா மோசமான ஒன்று. பொறாமை யாருக்குள் வந்துவிட்டதோ அவர்களை அது அழித்தே போடும், அழித்தே போடும். சவுல் ராஜா சின்ன தாவீதின் மேல் தேவையில்லாமல் பொறாமை வைத்தான், அவன் வாழ்க்கை அழிந்தது, அவன் ராஜ்யபாரம் முடிந்தது. பொறாமை அவனை அழித்தது. அந்த ஆமான் என்று சொல்லுகிற பெரிய ஒரு மனுஷன், பெரிய ஒரு மந்திரி, அவன் இந்த மொர்தெகாயின் மேல் பொறாமை வைத்தான். கடைசியில் ஆமானுடைய வாழ்க்கையே முடிந்தது, அவனுடைய பதவியும் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பொறாமை, எரிச்சல், இது ஒரு தேவ பிள்ளையனுடைய சிந்தனையிலே வாழ்க்கையிலே துளி அளவும் வரவே கூடாது. அடுத்தவர்களை பற்றி பொறாமைப்பட்டு நாம் அழிவோமே தவிர ஒருபோதும் நாம் சாதிக்கப் போகிறது இல்லை, வளரப்போகிறது இல்லை. அடுத்தவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமப்படக்கூடாது. அடுத்தவர்கள் வெற்றி பெற்றவுடனே நாம பொறாமப்படக்கூடாது. அடுத்தவர்கள் ஒரு காரியம் அவர்கள் சாதிச்சு அவர்களுக்கு கிடைத்தவுடனே நாம பொறாமப்படக்கூடாது. அடுத்தவர்கள் நல்ல துணி உடுத்தால் பொறாமப்படக்கூடாது. அடுத்தவர்கள் ஒரு வீட்டை கட்டிட்டா பொறாமப்படக்கூடாது. ஒரு நல்ல வாகனத்தை வாங்கிட்டா பொறாமப்படக்கூடாது. அடுத்த பிள்ளை நல்ல மார்க் வாங்கி விட்டால் பொறாமப்படக்கூடாது. எந்த ஒரு காரியத்துக்கும் சிறியோர் முதல் பெரியோர் வரை நாம் அனைவரும் கவனிக்க வேண்டியது, பொறாமைப்படக்கூடாது. பொறாமையோ எலும்புருக்கி என்று வேதம் சொல்லுகிறது. அது என்னதான், எலும்புருக்கி நோய். எலும்புருக்கு, எலும்பையே உருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நோயாகும் பொறாமை என்று சொல்லுவது. இந்த பொறாமையை நம்முடைய இருதயத்தை விட்டு புடுங்கி நாம் எரிய வேண்டும். பொறாமை, நான் எனக்குள்ளத இவன் பண்ணானா, நான் இல்லை அதை வாங்கணும்னு நினச்சினேன் இவன் போய் வாங்கிட்டானா, நான் இல்லை இதை செய்யணும்னு நினச்சேன் இவன் போய் செஞ்சிட்டானா, இவன் பெற்றுக்கொண்டானா, நான் வர வேண்டிய ஸ்தானத்தில் இவன் வந்து விட்டானா, இவள் வந்து விட்டாளா என்கிற காரியங்களை குறித்த பொறாமை. நீங்கள் அமைதலாக இருந்து உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து எந்த காரியத்தில் அடுத்தவங்க மேல ஒரு எரிச்சல் உங்களுக்கு வருது, அதை நீங்க முழுவதுமாய் மாற்றி விடணும். அல்லேலூயா. இதுதான் நீங்கள் புறமுதுகு காட்ட காரணம், உங்கள் வாழ்க்கை குறித்து கர்த்தர் வேதனைப்பட காரணம். ஆகவே இன்றைக்கு சிந்தியுங்கள், இந்த பொறாமை என்பதை வேரோடு பிடுங்கி தள்ளி போட வேண்டும். அல்லேலூயா. சிலருக்கு இந்த பொறாமை என்பது காரணத்துடன் கூடிய பொறாமையாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில ஒரு காரணமும் இல்லாமலும் பொறாமை குடியிருக்கும். பொறாமை வந்து பிசாசுடைய ஒரு பயங்கரமான ஆயுதம், அதை உள்ள போட்டு வாழ்க்கைகள் அவன் தொலைத்து கொண்டே இருப்பான். அதனால சிலருக்கு வந்து நான் இப்ப சொன்னது மாதிரி என்னுடையதை அவங்க எடுத்துட்டாங்க, நான் இருக்க வேண்டிய இடத்துல அவங்க வந்துட்டாங்க, நான் வாங்கணும்னு நினைச்சது அவங்க வாங்கிட்டாங்க, இப்படி ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு வந்ததுனால ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை. அதுவும் நியாயமானது அல்ல, கர்த்தரை அங்கீகரிக்க கூடியது அல்ல. எந்த காரணத்தினால வந்த பாதிப்பா இருந்தாலும் எரிச்சல் அடையக்கூடாது. காயின் தன் காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்ற காரணத்தினாலே ஆபேல போய் என்ன செஞ்சுட்டு இருந்தான், பொறாமப்பட்டு எரிச்சல் வச்சுட்டு இருந்தான். கடைசியில் காயினுக்கு தான் அது மோசமாக முடிஞ்சுது. இப்படி எங்க பார்த்தாலும் யார் வந்து காரணத்தோட பொறாம வச்சாலும் சரி, காரணம் இல்லாமல் பொறாம வச்சாலும் சரி, அந்த பொறாமைக்கு யார் தங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்தாங்களோ அவங்க வாழ்க்கை தான் மோசப்பட்டிருக்கிறதே ஒழிய, இப்போ ஒருவர் என்னை பொறாமையா வச்சிருந்தாருன்னா எனக்கு அதனால எந்த பாதிப்பும் வராது. அல்லேலூயா. யார் பொறாமப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன வரும், பாதிப்பு வரும். அதனால என்ன எல்லாரும் பொறாமப்படுறாங்க, என்ன எரிச்சலா பாக்குறாங்க அப்படி சொல்லி யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால உங்களுக்கு ஒரு பாதிப்பும் வராது. ஆனா நீங்க வந்து அடுத்த ஆளை குறிச்சு ஒரு எரிச்சலையோ பொறாமையோ உள்ளத்துல வச்சிங்கன்னா அதுதான் உங்களை பாதிக்கும். நான் அதாவது காரணம் இல்லாமலும் சிலர் என்ன சொல்லுவாங்க, பொறாம வச்சிருப்பாங்க, பயங்கர பொறாமையான காரியம் இருக்கும். கத்தரி ஸ்தோத்திரம். ஒரு முச்சடி கதை சில வாரங்களுக்கு முன்னால சொன்ன நினைவு இருக்கிறது, இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்திலும் அதை சொல்லுகிறேன். ஒரு முச்சடி இருந்துச்சான்,
பக்கத்தில் ஒரு சகோதரி நல்ல புதிய சாரி கட்டிட்டு நடந்து போச்சு தான். உடனே இந்த முட்செடி அதை கிழிச்சு விட்டுருச்சு, குத்தி சாரியை கிழிச்சு விட்டு. பக்கத்தில் இருந்த முட்செடி பக்கத்தில் இருந்த செடி கேட்குது, ஏய் முட்செடி என்னத்துக்கு அவளுக்கு சேலையை நீ கிழிச்ச அப்படி கேட்குது. அப்போ அது சொல்லிச்சு தான், நாட் டு வேர் பட் டு டேர். உடுப்பதற்காக கிழிக்கவில்லை, கிழிக்கணுன்னே கிழித்தேன். இந்த சேரியை கிழிச்சதுனால முட்செடிக்கு அந்த சேரியை கட்டிட்டு நிற்க முடியாது. ஆனாலும் அது எதுக்கு கிழிச்சுதான், கிழிக்கணும்னு கிழிச்சேன். இது மாதிரி சிலருக்கு பொறாமப்பட்டதுனால எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை, நியாயமாக ஒரு காரணமும் அங்கே இல்லை, பொறாமப்படுறதுக்குள்ள விஷயமே அங்கே இல்லை. ஆனாலும் எனக்கு சுபாவம் பொறாமப்படுற சுபாவம், எனக்கு சுபாவம் கிழிக்கிற சுபாவம். நான் முட்செடி அல்லவா, முட்செடிக்கு வேலை என்னது தான், கிழிக்கிற வேலை தானே, குத்தி கிழிக்கிற வேலை தானே, சுபாவம், ஜென்ம சுபாவம். எனக்கு சுபாவமே ஒரு பொறாம, அதனால எல்லாம் பொறாமப்பட்டுட்டே இருப்பேன், யாரை பார்த்தாலும் பொறாமப்பட்டே இருப்பேன். இந்த சுபாவம் அழித்து விடும், எலும்புருக்கி எலும்புருக்கி. பொறாமை தன்னை உடையவனை கொல்லும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறாமையோ எலும்புருக்கி. எனவே யாருடைய உள்ளத்தில் யாரை பற்றி, அடுத்த ஒரு நபரை பற்றி பொறாமை வந்திருக்கிறதோ, இது ரொம்ப சீரியஸான ஒரு வியாதி, ஒரு பாவ நோய். இதை நாம் உடனடியாக இதை சரிப்படுத்தி அந்த பொறாமையிலிருந்து விடுதலை பெற்று வெற்றியாக எழும்பணும். அப்பொழுதுதான் யுத்த நாளிலே தைரியமாய் நின்று வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை என்ற சாட்சியோடு கடைசி வரை நடக்க முடியும். அருமையான குமாரன், அருமையான குமாரத்தி என்கிற சாட்சியோடு கடைசி வரைக்கும் நாம நிற்க முடியும். அதனால பொறாமை என்பது நம்மை விட்டு மாறணும். எப்ராயீமுடைய தோல்விக்கு காரணம் பொறாமை. இரண்டாவது, ஏசாயா தீர்க்க தரிசனம் 28:3. எப்ராயீமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். எப்ராயீமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். இரண்டாவது ப்ராப்ளம், பெருமை. எப்ராயீமுக்கு என்ன வந்துருச்சு? இப்போ பெருமை வந்துருச்சு. பொறாமை இருக்கிறது, ரெண்டாவது வந்தது என்னது? பெருமை. அவனுடைய பெருமையான கிரீடம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமை சரப்பணியை போல் சுற்றி இருக்கிறது. வேதம் பெருமைக்கு எதிராகவே எப்பொழுதும் பேசுகிறது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஸ்தோத்திரம். எனவே பிரியமானவர்களே, இந்த பெருமை என்பது அடுத்து நாம் களைய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், பெருமை. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிடைக்கிறது கிருபை, பெருமை உள்ளவர்களுக்கு கிடைக்கிறது தேவனுடைய எதிர்ப்பு, தேவனுடைய எதிர்ப்பு. எனவே இதில் நம்ம கவனமாக இருக்கணும். பெருமை என்பதும் இதே மாதிரி தான், எப்படி உள்ள நுழையுதுன்னு தெரியாது. சாத்தானுடைய வஞ்சக தந்திரங்களில் இதுவும் ஒன்று, கொண்டு ஊட்டி விட்டு விடுவான். கவனமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விடுவான். சிலருடைய பெருமைகளை பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸ்தோத்திரம். சிலருக்கு அவருடைய பதவி உயர்வு, எல்லாரும் வந்து ஐயா ஐயான்னு கூப்பிட்ட உடனே என்ன வந்துடும், பெருமை வந்துடும். அது வந்து அது அந்த வழியில் வரக்கூடிய பெருமைகள். சிலருக்கு அந்த அவளுடைய சூழ்நிலைகள், நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா படித்தவுடனே சில காரியங்களில் வேணால் இவங்க பேசுகிற கருத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும், மற்றவங்க எல்லாம் பேசுவாங்க, இவங்க ஒரு வார்த்தையை போய் போடுவாங்க, போட்டு அந்த படித்ததுக்கு தக்க ஒரு பெரிய கருத்தை போட்டாங்க, பெரிய மதிப்பு, உடனே அந்த மதிப்பு. இது மாதிரி சில காரியங்களை மற்றவர்களை விட இவர்கள் மேன்மையாய் செயல்படுகின்றபடினாலும், மேன்மையாய் காணப்படுகின்றபடினாலும், இவர்களுக்கு வந்து தானாக அதில் ஒரு பெருமை வரும். நான் மற்றவர்களை பார்க்கிலும் உயர்ந்தவன், நான் மற்றவர்களை பார்க்கும் நல்லாய் செயல்படக்கூடியவன் செயல்படக்கூடியவள் என்று சொல்லி ஒரு பெருமை. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடியது, அந்தந்த பதவி உயர்வு அல்லது அந்தந்த காரியங்களை செயல்படுத்துறது, இவைகளிலே வரக்கூடிய பெருமை. இந்த பெருமைகளில் நாம் கவனமாக இருந்து நாம் உயர உயர இந்த பெருமை நம்மை தாக்காதபடிக்கு நம்மை சுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெருமை நம்மை தொட்டு விடாதபடி காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் நாம் வாடகை வீட்டிலே இருந்தோம். ஆண்டவர் கிருபையாக ரொம்ப தாழ்மைப்பட்டோம். வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டு அந்த எஜமான் திடீர்னு வந்து சொல்லக்கூடிய காரியங்கள், அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப சங்கடப்பட்டு அழுத நாட்கள் உண்டு, வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. அழுது, ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்காதாப்பா,
என்று சொல்லியெல்லாம் குமுறின நாட்கள் உண்டு. அந்த தாழ்மையை கர்த்தர் பார்த்து, அந்த சிறுமைப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் பார்த்து கிருபையை ஊற்றினார். அந்த கிருபையினாலே ஒரு சொந்த இடம் வாங்கி, ஒரு நல்ல வீடை கட்டி, ஒரு ரெண்டு மாடி கட்டி, எல்லாம் அழகாக நம்ம இன்றைக்கு முடித்து நல்லா இருக்கிறோம். அப்போ அது மேலே நம்ம நடக்கும் பொழுது, அந்த மாடியில் போய் உலாவும் பொழுது திடீர்னு, ஆ, என் வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது, என் வீடு எவ்வளோ உயரமாக இருக்குது, மற்ற வீடுகள்லாம் பார்க்குறோம், ஒரு சின்ன ஒரு பெருமையின் எண்ணம். இப்படி தான் சிம்பிள் சிம்பிளாக ஒவ்வொரு எண்ணம் வாரது, ஒவ்வொரு எண்ணம் வாரது, ஒவ்வொன்றை பற்றி இப்படியே இந்த பெருமை வந்து 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 கடைசியில் இந்த பெருமை மனுஷனை அழித்து போடும். அதனால பெருமைக்கு இடமே கொடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நினைவு வந்த உடனே சொல்லும், ஓ, இது தேவன் தந்தது, இது தேவன் தந்தது. நான் என் மகிமை பிரதாபத்துக்காக கட்டி உண்டாக்கின மகா பாபிலோன் என்று நேபுகாத்நேச்சார் ராஜா சொன்னார். சொன்ன உடனே கத்தர் அவரை ராஜரீகத்திலிருந்து மட்டுமல்ல மனுஷீகத்திலிருந்தே தள்ளி போட்டார். மிருகத்தோடு புல்லை சாப்பிட்டு கிட, பனியிலையும் வெயிலையும் நனைஞ்சு கிடன்னு சொல்லி போட்டார். எவ்வளவு சங்கடமான காரியம். பெருமை உள்ளவனை தேவன் கவிழ்த்து போடுகிறார், அவனுக்கு எதிரியாக நிற்கிறார். எனவே சின்ன சின்ன பெருமை வரும்பொழுது நாம நினைக்கணும், ஆண்டவரே, இதுல என்னுடைய இது என்ன இருக்கு? ஏதோ நீர் கிருபை வைத்து எனக்கு தந்திருக்கிறீரப்பா. இந்த வீடு உம்முடைய கிருபையினால கட்டி இருக்கிறேன், இந்த சொத்து உம்ம கிருபையினால எனக்கு கிடைத்தது, இந்த வண்டி உம்முடைய கிருபையினால கிடைச்சது, இந்த பதவி உம்முடைய கிருபையினால கிடைச்சது, இந்த வேலை உம்முடைய கிருபையினால கிடைச்சது, இந்த சம்பளம் உம்முடைய கிருபையினால கிடைச்சதப்பா. என் பிள்ளை நல்லா படிக்குது, இந்த பிள்ளையை கிருபையாக நீர் படிக்க வைக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலும் இப்படிப்பட்ட இது நல்லா இருக்கு, இது மேன்மையா இருக்குன்ற நினைவு வந்த உடனே அந்த நினைவை கவுண்டர் பண்ணணும், அந்த நினைவை இன்னொரு நினைவினால அடிக்கணும். அதுதான் கிருபையினால் கிடைத்தது என்ற நினைவினால் இந்த பெருமையின் எண்ணத்தை உடைக்கணும். அல்லேலூயா. கைகளை உயர்த்துங்கள். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் நினைச்சுங்க, சின்ன சிம்பிள் ஒரு நினைவுக்கு கொடுத்தாலும் அங்கிருந்து அது முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால ஒரு சின்ன நினைவுக்கு கூட விடக்கூடாது. எனக்கு இது இருக்கு, எனக்கு இதை செய்ய முடியும், எனக்கு இதுல ஒரு மேன்மை இருக்கு என்ற எண்ணம் வரும், வராம இருக்கவே செய்யாது, எல்லாருக்கும் வரும். அது வந்த உடனே அதை எதிர் எண்ணத்தை போட்டு அடித்து துரத்தி விட வேண்டும். அந்த எண்ணம் தான், ஆம், இந்த மேன்மை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தந்தது. அல்லேலூயா. இப்படி ஒரு தேவ கிருபை கொடுத்த ஒரு எண்ணத்தினாலும் அந்த அறிக்கையினாலும் அதை வெட்டி 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 தள்ளும் போது அந்த பெருமை என்ற செடி அங்க வளராது, அது நம்முடைய வாழ்க்கையை ஒருபோதும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பெருமை என்பது மனுஷனை அழிக்கும். அகந்தை, மனமேட்டிமை, பெருமை எல்லாம் ஒண்ணு போல உள்ளதுதான். இவைகளெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? அழிக்கக்கூடிய காரியம். எப்ராயீம் புறமுதுகு காட்டி போக காரணம் என்ன? தோல்வி அடைந்து போக காரணம் என்ன? எப்ராயீமை குறித்து ஆண்டவுடைய உள்ளம் இன்றைக்கு இவ்வளவு கவலைப்பட கலங்க காரணம் என்ன? அவன் பெருமைக்கு இடம் கொடுத்துட்டான், பெருமைக்கு இடம் கொடுத்துட்டான். அவனுக்கு கிருபையாய் கிடைத்த மேன்மையிலே அவன் பெருமைப்பட ஆரம்பிச்சுட்டான். அதுதான் சங்கடம். சிலருடைய பெருமையை பார்த்தா நமக்கே வேடிக்கையா இருக்கும். ஒரு நம்ம பாசையில சொன்னா ஒரு சுக்கும் கிடையாது, ஆனாலும் பெருமை மட்டும் தலைக்க மேல நிக்கும். என்னத்தை இருக்கு, எதுக்கு பெருமைப்படையானாட்டா? ஒண்ணும் கிடையாது. ஒன்னும் இல்லாட்டாலும் பெருமை. இப்படிப்பட்ட ஆளுகளை நான் பார்த்திருக்கேன், ஒன்னும் இல்லாட்டாலும் பெருமைப்படுவாருங்க. பெருமைப்படும், நான் தான், நான் தான், நான் தான், நான் தான். அந்த நான் தான்ல ஒரு விஷயம் செய்யறதுக்கு அவைகளுக்கு தெரியவும் செய்யாது, முடியவும் செய்யாது, ஆனாலும் ஒரு பெருமை. ரொம்ப சங்கடம். சிலரை பார்த்தா அவங்க பேசுனா தெரியும், ஒரு தலைக்கு மேல ஒரு மயில் ஆடிக்கிட்டு நிக்குது. மயில் என்ன மயில்? பெருமை என்கிற மயில் ஆடிக்கிட்டு நிக்குது. பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒன்றும் இல்லாட்டாலும் விடுற பேச்சு பார்த்தா சவடால்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, சவடால் விடுகிற ஆட்கள், பெருமை பேச்சு பேசுகிற ஆட்கள். ரொம்ப நமக்கே கஷ்டமா இருக்கும் அந்த பேச்சுகளை கேட்டா. அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? நம்ம அவைகளுக்கு ஒன்றும் செய்ததும் இல்லை, வச்சதும் இல்லை, நமக்கே அந்த பேச்சை கேட்டால் பிடிக்கல. ஆனால் கர்த்தர் இவங்களை இந்த அளவில் ஆக்கி வச்சிருக்கா, ஒன்றுமில்லாத இந்த ஆளை இந்த அளவில் ஆக்கி வச்சிருக்கும்போது அவருடைய உள்ளம் எவ்வளோ வேதனைப்படும். நீ பெருமை பேசுகிற, என் கைக்குள்ள கையில் இருந்துட்டாக்க நீ பெருமை பேசுகிற, இப்படி சுண்டி விட்டேன்னா நீ என்ன ஆவே? நீ அதை பற்றி நீ யோசிக்கிறது இல்லை. நீ கையில் இருந்துட்டு நான் தான், நான் தான் உயரத்தில் இருக்கேன், நான் தான் உயரத்தில் இருக்கேன்னு சொல்கிறேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? கர்த்தருடைய கையில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. கிருபை என்கிற பிளாட்ஃபார்ம்ல நின்று கொண்டிருக்கிறோம். கிருபை என்கிற பிளாட்ஃபார்ம்ல நின்று பிளாட்ஃபார்மே உடைச்சு கொண்டு இருக்க கூடாது. குரங்கு பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. மரத்துல கொம்பு வெட்டுமா, மர கொம்புல
அந்த லாஸ்ட்ல உட்காந்துட்டு வெட்டுமா? வெட்டி யார் தான் கிழவுல போறா? அதுதான் கிழவுல போகுது. இந்த பக்கம் உட்காந்துட்டுல வெட்டணும், அது அந்த பக்கம் உட்காந்துட்டு வெட்டுமா? இதே மாதிரிதான் சிலர் வளர்ந்த கிருபையிலே உட்கார்ந்து கொண்டு அந்த கிருபையே வெட்டி தள்ளுக்குள்ள வேலையை செய்வார்கள். அதுதான் பெருமை என்கிற எண்ணம், மனமேட்டிமையான எண்ணம், பெருமையான எண்ணம். கிருபை என்ற நாம நிக்கிற பிளாட்ஃபார்மையே நாமே உடைக்கிற ஒரு காரியம், பொத்தடியிருந்து கீழே விழ போகிறோம். எனவே கிருபையை ஒருவரும் தொலைத்து விடக்கூடாது. அல்லேலூயா. எப்ராயீமை குறித்து தேவனுடைய உள்ளம் குழம்ப இரண்டாவது காரணம் பெருமை. அவனுடைய பெருமையினாலே அவன் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க முடியாமல் போனான். அவனுடைய பெருமையினாலே யுத்தத்தை சந்திக்க முடியாமல் போனான். அவனுடைய பெருமையினாலே தேவனுடைய உள்ளத்தை மகிழ்விக்க முடியாமல் போனான். நாமும் எந்த நிலையிலும் பெருமைப்படக்கூடாது. பெருமை என்பது அது மோசத்துக்குரியது. மூன்றாவது இந்த எப்ராயீமுடைய அடுத்த தோல்வியை பார்க்கிறோம். ஓசியா 4:17. எப்ராயீம் புத்திர விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போக விடு. ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிற இன்னொரு காரியம், எப்ராயீம் இப்பொழுது எங்க போயிட்டான்? விக்கிரகத்தோடு இணைக்கப்பட்டுட்டான். ஜீவனுள்ள தேவனோடு இணைந்திருந்த அவன், என்னால் உயர்த்தப்பட்ட அவன், இன்றைக்கு என் சாயலாய் உருவாக்கப்பட்ட வஸ்துக்களாகிய விக்கிரகங்களோடு அவன் இணைந்து விட்டான். அவனை போக விடு. லெட் ஹிம் கோ, விட்டு தள்ளு என்று கர்த்தர் சொல்றார். விட்டு தள்ளு அவனை. ஏன் அவன் விக்கிரகத்தோடு போய் சேர்ந்துட்டான்? பாருங்கள், இந்த எப்ராயீம் செய்த வேலை, ரெகோபியாம் காலத்திலே இந்த ரெண்டு குரூப்பாக பிரிந்து விட்டார்கள் அல்லவா. அப்போ பிரிந்த உடனே இந்த 10 கோத்திரத்துக்கு தலைமை சமாரியா பட்டணம், இந்த 2 கோத்திரத்துக்கு தலைமை பழைய எருசலேம் பட்டணம், எருசலேம்ல தேவாலயம். ஆகவே இந்த 12 கோத்திரமும் தேவாலயத்தின் மேல் பற்றுதல் உள்ளவர்கள். தேவாலயத்தில் வரணும், ஆராதனை செய்யணும், தெய்வீக காரியங்களை செய்யணும், இப்படி ஆசை உள்ளவங்க. இப்போ என்னாச்சுன்னா, ரெண்டா பிரிஞ்ச உடனே தேவாலயம் யாருக்கு கஸ்டடியில் வந்துட்டு? யூதா கோத்திரத்துக்கு கஸ்டடியில் வந்தாச்சு. பாக்கி 10 கோத்திரத்துக்கும் உள்ளத்தில் ஆசை உண்டு, எருசலேம் தேவாலயத்தில் ஒன்று போய் விட்டு வர வேண்டும். அந்த ஆசை உண்டு, ஆனால் போக தடை. இப்போ பிரிவினை வந்தாச்சு, பகை வந்தாச்சு, பிரிவினை. இவன் பார்க்கிறான், அவன் அவர்களை அரசாண்ட யரோபயாம் ராஜா பார்க்கிறான், இந்த எருசலேம் தேவாலயம் என்கிற விஷயத்தை வைத்து இந்த 10 கோத்திரத்தில் உள்ள ஆட்கள் அங்கே போக்கும் வரவுமா இருக்க தொடங்கினால் நாளைக்கு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்க மாட்டாங்க, யூதாவோடு தொடர்பு வைக்க ஆரம்பிச்சிடக்கூடாது, அதனால் பிரிவினையை பலப்படுத்தணும், பகையை உறுதிப்படுத்தணும் என்று சொல்லி அவன் வந்து, நீங்கள் இங்கேயே ஆராதிக்கலாம், நீங்கள் எருசலேமுக்கு போய் ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் விக்கிரகங்களை உண்டு பண்ணி சமாரியாவிலும் பெத்தேலிலும் வைத்தான். முதல் முதலாவது எப்ராயீம் விக்கிரக ஆராதனைக்கு வழிவகுத்தான். இஸ்ரவேலிலே விக்கிரக ஆராதனை அபிஷியலாக அவன் முதல் முதலாவது எப்ராயீம் தான் அவன் அதுக்கு வழிவகுத்தான். அப்போ அவனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இனி இவர்கள் அந்த சகோதரங்களோடு ஒத்துப்போகக்கூடாது என்று சொல்லி அந்த பிரிவினைக்காக அவன் செய்தான். இதே மாதிரி தான் தேவனை நோக்கி, தேவ ஜனங்கள், தேவனால் உண்டாக்கப்பட்ட, தேவசாயலில் படைக்கப்பட்ட மனுஷன் தேவனை ஆராதிக்க கூடாது என்பதற்காக ஒரு பிரிவினையை பகையை உண்டு பண்ணதான் சாத்தான். உனக்கு என்ன விருப்பம், என்ன வசதி, உன் வசதிக்கேற்ற ஆராதனை நீ செய்யலாம், உனக்கு விருப்பத்துக்கேற்ற ஆராதனை செய்யலாம். என்ன ரூபம் வேணும் சொல்லு, என்ன சொரூபம் வேணும் சொல்லு, என்ன படம் வேணும் சொல்லு, உன் மனசுல தெய்வம்னா எப்படி தோணுது சொல்லு, அப்படியே நீ உருவாக்கு, அப்படியே நீ படம் வரைஞ்சு வை என்று சொல்லித்தான் இன்றைக்கு வசதி போல தெய்வங்களும் வசதி போல ஆராதனைகளும் வந்துவிட்டன. ஆனால் ஜீவனுள்ள தேவன் மனிதனை தேவசாயலில் படைத்தவர் ஒரே ஒருவர். அல்லேலூயா. அவரை ஆராதிக்காமல் மற்ற எதை ஆராதித்தாலும் அது தேவனுக்கு அங்கீகாரம் உள்ளது அல்ல. தேவன் அதன் மேல் கோபமாக எரிச்சலாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழான சமுத்திரத்திலும் எங்கும் வேறொரு சொரூபத்தை ஆகிலும் நீ உண்டாக்கவும் வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். அப்படி செய்தால் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாக இருந்து பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3, 4 தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே விக்கிரக ஆராதனை
ஜீவனுள்ள தேவனை விட்டு வழிவிலகி இன்னொன்றை ஆராதிக்கிற, இன்னொன்றை மேன்மைப்படுத்துகிற ஒரு அனுபவம் யாருடைய உள்ளத்துல வந்ததோ அவர்களுக்கு அக்கிரமம், அவர்கள் செய்கிறது அக்கிரமம், அந்த அக்கிரமம் அவங்களோட நிற்காது. அவங்க பிள்ளைகளுக்கு மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்று நான் அல்ல, ஜீவனுள்ள தேவன் பரிசுத்த வேதாகமத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே வேளை தொடர்ந்து சொல்றாரு, என்னை என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் கிருபையை காப்பேன். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை விட்டு விலகிறவர்கள் விக்கிரகாராதனை போறவர்களுக்கு மூன்றாம் நாளாம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன், தண்டிப்பேன். ஆனால் என்னில் அன்பு கூர்ந்து என்னை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும், அந்த தலைமுறைகளுக்கு கிருபையை நான் காப்பேன். ஆமேன். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள், நான் ஆராதிக்கிற காரணத்தினால எனக்கு அடுத்தபடி ஆயிரம் சந்ததி வரைக்கும் என் சந்ததிக்கு கத்தர் என்ன செய்வாராம், கிருபையை காப்பாராம். வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வம். ஆமேன். வருகை சமீபமா இருக்கிறது, அது வேற காரியம். இருந்தாலும் வருகை மட்டும் நம்முடைய தலைமுறைகளுக்கு ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் உண்டு. காரணம், நாம் மற்றொன்றை ஆராதிக்காதபடி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய பாக்கியம். எப்ராயம் அங்கே பேசிக்கிலே குழப்பத்தை பண்ணிட்டான், தப்ப பண்ணிட்டான், அடிப்படையிலே தப்பு பண்ணிட்டான். இந்த தேவன் உன்னை வாழ வைத்தவர், உன்னை வளர்த்தி கொண்டு வந்தவர், இவர் ஒருவரே தேவன் என்று உன் முற்பிதாக்கள் வழியாக உனக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும், எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். நீ இப்பொழுது ஒரு பகைக்காக வேண்டி, ஒரு பிரிவினைக்காக வேண்டி, உன் கைக்குள்ள எல்லாரையும் வச்சிருக்கணும்னு சொல்லி நீ இப்போ உன் வசதிக்காக மக்களை எல்லாம் கெடுத்து இப்பொழுது என்ன பண்ணியிருக்கிற, விக்கிரக ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம ரொம்ப கவனிக்கணும். வேதம் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறது, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. ஸ்தோத்திரம். விக்கிரக ஆராதனைகளில் ஒன்றுதான் பொருளாசை. ஒருவேளை நாம் இங்கே வந்து வசனம் கேட்கிறவர்கள் ஒரு சொரூபத்தை செய்து வைத்து வணங்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். வீட்டில் படங்களை செய்து வச்சு வணங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் இயேசு படம் வச்சுருக்கீங்களா? மற்ற படங்கள் வச்சிருக்க மாட்டியே. இயேசு படம் வச்சிருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இயேசுடைய படம் இல்லை, யாரோ வரைஞ்சி வச்சது, அதை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கியே. அதில் போய் மாலை போடுவது, அதில் ஒரு ஃப்ளிக்கர் லைட் ஒன்று மாட்டி வைக்கிறது, இதெல்லாம் கூட தேவையில்லாத காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இதெல்லாம் செய்திருப்போம், முன்ன உள்ள சூழ்நிலையில் செய்திருப்போம். ஆனால் நம்ம வசனத்தை கேள்விப்படும் பொழுது இதெல்லாம் தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை போய் ஒன்று கும்பிடுறது அப்படியெல்லாம் செய்யவே கூடாது. அதுக்கு ஒரு மெழுகுத்திரியை கொளுத்தி வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் செய்ய வேண்டிய தேவையில்லை. நம்முடைய கர்த்தர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டில் செத்து போன ஆளுகளுக்கு தான் நீங்கள் ஃபோட்டோவை பண்ணி வச்சு அந்த ஃபோட்டோவில் ஒரு மாலையும் போட்டு வைப்பீர்கள். அப்போ இயேசு செத்து போன ஆளுன்னு கணக்கு பண்ணி இயேசுவுக்கும் ஒரு மாலையும் போட்டு ஒரு படமும் வச்சு அங்கே வச்சுருக்கு. அது பழைய காலம். நம்ம பழைய நிலையில் ஜீவனுள்ள கிறிஸ்தவர்களாய் மாறுவதற்கு முன்னு நம்ம இப்படி தான் இருந்தோம், பாரம்பரியத்தில் இருந்தோம். அப்போ நம்ம அப்படி செய்தோம். நம்ம வாழ்க்கையில் உண்மையில் அப்படி தான், இயேசு உயிரோடு எழுந்தவர்ங்கிற எந்த எஃபெக்டும் நம்ம வாழ்க்கையில் செயல்படலை. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவருக்கு எதுக்கு சிலை, உயிரோடு இருக்கிறவருக்கு எதற்கு படம், உயிரோடு இருக்கிறவருக்கு எதுக்கு மாலை, எதுக்கு சாம்பிராணி, எதுக்கு இது பூ எல்லாம் வைக்கணும், ஒன்றும் தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை செய்தாலும் உயிரோடு இருக்கிற தேவனுக்கு உயிருள்ளதாக செய்ய நமக்கு ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய ஆராதனையிலே பாக்கியத்தை தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே இவைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம விசுவாசிகளுடைய வீட்டில் இருக்கக்கூடாது. ஒன்றும் தேவையில்லை. வசனத்தை எழுதி போடுங்க. உபாகம புஸ்தகத்தில் ஆராதிகாரத்தில் கர்த்தர் சொல்றார், உன் வீட்டில் நிலைக்கால்களில் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் வசனத்தை எழுதி போடுன்னு தான் சொல்லியிருக்கிறார். வசனத்தை எழுதி போடு. வசனம் அது வாசிக்க வாசிக்க உணர்வை கொடுக்கும். வசனம் வாசிக்க வாசிக்க நமக்கு ஒரு பலனை கொடுக்கும். அந்த வசனங்களை எவ்வளவு வசன போட்டோ வாங்கி போட முடியுமா, வசன இதுகள் அந்த போர்டுகளை வாங்கி போட முடியுமா, அது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தவிர மற்றபடி இந்த மாதிரி படங்கள் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொன்று, இருதயத்தில் ஆசை, பொருள் மேல ஆசை. பொருள் ஆசை, பண ஆசை, மண் ஆசை, இந்த எல்லா ஆசையுமே கர்த்தருக்கு பிடிக்காது. காரணம், இருதயத்தில் கர்த்தர் வீற்றிருக்கும்படி விரும்புகிறார். ஆமென்.
நம்முடைய இருதயத்தில் உள்ள சிங்காசனத்திலே இயேசு உட்கார்ந்து இருக்க விரும்புகிறார். ராஜாதி ராஜாவாய், ஆராதிக்கப்படுகிற தேவாதி தேவனாய், கர்த்தாதி கர்த்தராக இயேசு இங்க வீட்டிருக்க விரும்புகிறார். அந்த இடத்துல நாம வந்து ஏதோ ஒரு பொருளை தூக்கி வச்சுட்டோம்னா அவர் சொல்றார், நான் எரிச்சல் உள்ள தேவனா இருப்பேன், மூணாம் நாலாம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் சொல்றார். பொருளாசைக்கு இடம் கொடுக்காதிருங்கள். பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனை. பொருட்கள் மேல, பணத்தின் மேல, சொத்துக்கள் மேல, எதன் மேலையும் ஒரு ஆசை வைக்க கூடாது. அது சிம்பிள், என்னன்னா சொத்து பணம் பொருள் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், எதையும் நம்முடைய உள்ளத்திலே சுமக்க கூடாது. தேவ பிள்ளைகளே, இந்த எப்ராயிமுடைய அடுத்த தோல்விக்கு காரணம் விக்கிரகத்தோடு அவன் சேர்ந்து விட்டான். அங்கே அவனுடைய மனம் ஒட்டி விட்டது. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி விட்டான். இன்றைக்கு யார் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மட்டும்தான் தேவன், அதுக்கு பிறகு தேவனை விட்டு விலகி உங்கள் உலக வேலையோடு, உலக பொருளோடு, பணத்தோடு மட்டும் ஒட்டி கொண்டிருந்தா நீங்களும் ஏறக்குறைய விக்கிரக ஆராதனை தான். கவனித்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் ஸ்பெஷலா சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவனோடு நான் எனக்கு ஒட்டுதல் உண்டு, பாடுவேன், ஆராதிப்பேன், பிரசங்கம் கேட்பேன், ஆராதனைக்கு போயிட்டு வருவேன், அதுக்கப்புறம் பார்த்தா இந்த தேவன் அங்கே விட்டுட்டே போயிடுவேன், அப்புறம் என் இஷ்டம் போல எல்லாம் உலகத்தோடு உலகமாய் அங்கேயே ஒட்டி கிடப்பேன், தேவனை பற்றிய நினைவும் வராது, தேவனை பற்றி தேவனோடு ஜெபிக்கிறது இல்லை, ஆராதிக்கிறது இல்லை என்ற சூழ்நிலையில் வாழ்ந்தால் அதுவும் விக்கிரக ஆராதனைக்கு நேராக அவங்களை கொண்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம், தேவனை விட்டு பிரிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். கவனித்து கொள்ளுங்கள். அதுபோல ஒரு சங்கடமான காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8 மணிக்கு ஆராதனை தொடங்குது, அநேகர் வருகிறது 9:30. ஆராதனை என்பதே உங்களுக்கு இல்லை. ஞாயிறு ஆராதனைக்கு போயிட்டு வாரேன்னு நீங்க சொல்ல முடியாது, ஞாயிறு செய்திக்கு போயிட்டு வாரேன்னு தான் சொல்ல முடியும். நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? இப்போ ஒரு பிரசங்கம் இங்க நடக்குது, அந்த செய்திக்கு வந்துட்டு போறீங்க. செய்தி மட்டும் போதுமா வாழ்க்கையிலே? ஆராதனை எங்கே? நீங்கள் கூடி வந்து ஆராதித்தீர்களா? தேவனை நோக்கி தேவனை மகிமைப்படுத்தினீர்களா? இது பெரிய தவறாக இருக்கிறது. அதனால் நாம் அதை திருந்தி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதில் நீங்கள் உங்களுடைய வீட்டு வேலைகளை சொல்லுவீர்கள், பல காரியங்களை சொல்லுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, கரெக்டாக வந்து ஆராதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் ஆராதனையில் இருக்கணும். பாடல், ஆராதனை, செய்தி எல்லாம் நமக்கு கிடைக்கணும். அப்பதானே தேவனோடு நாம நெருங்கி வர முடியும், தேவ ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும், அந்த தேவ உறவிலே நிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா இவ்வளவும் கிடைக்கிற பாக்கியத்தையும் நம்ம பாதிதான் அனுபவிக்கிறோம், கொஞ்சம் தான் அனுபவிக்கிறோம்னு சொன்னா எப்படி நாம வளர முடியும்? எனவே இதை சிந்தியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் தேவனை விட்டு விலகுனா அடுத்த சைடு விக்கிரகம்தான், பொருளாசை அல்லது இந்த மாதிரிப்பட்ட ஏதோ ஒண்ணு மனசுல ஏறிடும். அதனால தேவனோடு ஒட்டி இருக்கும் வரைக்கும் தான் தேவன் நம்முடைய உள்ளத்தை நிரப்பி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா! இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இனி ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஓசியா 5:11 வாசிங்க. எப்ராயீம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்குண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான். இங்க பாருங்க, அவன் தகாத கற்பனையில் மனம் வந்து போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகாத கற்பனை, கற்பனை என்பதுக்கு தமிழ் கற்பனை என்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று கமாண்ட்மெண்ட், இன்னொன்று இமேஜினேஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டுமே பொருந்தும். தகாத கற்பனை, தேவையில்லாத கட்டளைகள், தேவையில்லாத சட்டங்கள், பாரம்பரிய சட்டங்கள், இவைகளில் மனசு வைத்து போய்விட்டான். அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னொன்னு, இந்த தேவனுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறதும் நாம் ஜெயமெடுக்க வேண்டிய இடத்தில் ஜெயமெடுக்க முடியாது போறதுக்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், தேவனுடைய வசனத்தின் ரகசியத்தை விட்டுவிட்டு தகாத கற்பனைகள் ஆகிய சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள், நாங்கள் பழகினது இதுதான், இதுதான் நாங்கள் கற்றுக்கொண்டது என்று சொல்லி அந்த ஒருவித சட்டத்திட்டம் பாரம்பரியத்துக்குள்ளே நிற்கிறது, அர்த்தமில்லாத சட்டங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நிறைய செய்வார்கள். பொதுவாக நிறைய மார்க்கங்களுடைய தோல்வி இங்கே தான் இருக்கிறது. கிறிஸ்து மார்க்கத்தில் இத்தனை சபை பிரிவுகள் வர காரணம் என்ன? டினாமினேஷன்ஸ் ஆஃப்டர் டினாமினேஷன்ஸ் வர காரணம் என்ன? ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுத்து கத்தர் எழுப்புவார், நல்லா வருவார்கள். ஒரு இடம் வரும் பொழுது இதுதான், இதுக்கு மேல தேவனுடைய சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்,
பரிசுத்தாவியானவர் தருகிற இந்த புதிய வெளிச்சத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அங்கே பாரம்பரியமா பிடிபட்டு நிற்பார்கள். அதுக்கு பிறகு வளர்ச்சி இல்லை. அதனால கர்த்தர் அடுத்ததை எழுப்புகிறார், அடுத்ததை எழுப்பு. இப்படித்தான் எழும்பி எழும்பி வருகிறது. சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தும் பொழுது, அந்த தேவன் வேத வசனத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் பொழுது, அந்த ஆவியானுடைய நடத்துதல்ல நம்ம போக வேண்டும். எங்கேயோ ஒரு இடத்துல கட்டுப்பட்டு இதுதான் இதுதான் அது கிடையாது அப்படி சொல்லக்கூடாது. பைபிள் எடுத்து பார்க்கணும். பைபிள் தான் நமக்கு சட்ட புஸ்தகம். அந்த பைபிள் எடுத்து உபதேசம் என்ன, எப்படி நான் வாழணும், எப்படி நான் நடக்கணும், அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபதேசத்தை யாரும் மாற்ற முடியாது. நடைமுறை நிர்வாக ஒழுங்குகள் அதெல்லாம் நம்ம தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் உபதேசம் என்பது யாராலும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. பைபிள் சொல்லுகிறது தான் உபதேசம். அல்லேலூயா. இதை எல்லா தேவ பிள்ளைகளும் நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த தேவையில்லாத இந்த கற்பனைகள் வந்துட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேடிக்கையா ஒன்று சொல்லுவாங்க, எப்படி சடங்காச்சாரங்களும் பாரம்பரியங்களும் உலகத்தில் வருது என்பதற்கு வேடிக்கையாக சொல்வார்கள். ஒரு குருவும் அவருடைய சீஷர்களும் இருந்தாங்களாம். இந்த குரு வந்து அவருடைய குருமடத்தில் என்ன பண்ணுவாராம், டெய்லி பூஜை நடத்துவாராம். அப்போ இவர் பூஜை நடத்திட்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு சொன்னால், கொஞ்ச நாள் கழித்து இந்த குருமடத்தில் எலி பெருகிட்டு, எலி தொல்லை. எலி வந்தால் தெரியும்ல வீட்டில் எப்போ எங்கே குதிக்கணும்னே சொல்ல முடியாது. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோனும் அதுக்கு தெரியாது, நம்ம தூங்கிட்டு இருக்கணும் தெரியாது, அது பாட்டுக்கு அங்கங்கே ஓடும். இது மாதிரி இதை பூஜை கடையில் குதிச்சிடும். பூஜை இவர் நல்லா செஞ்சுட்டே இருக்கும்போது இடையில எலி வந்துட்டு குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும், தொல்லை தாங்க முடியல. அப்போ அன்னைக்கு குருவும் சீஷர்களும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், நம்ம குருமடத்தில் ஒரு பூனையை வாங்குவோம், பூனையை வாங்கணும்னு சொல்லி. அப்புறம் பூனையை வாங்கினார். பூனை வந்து ஒவ்வொரு எலியை அடித்து க்ளோஸ் பண்ணிட்டு, பிரச்சனையே இல்லை இப்போ, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போ பூனையை எல்லாரும் ரொம்ப அன்பு செலுத்தினார்கள். இந்த பூனை வந்து தான் எங்களை காப்பாற்றிச்சு, எலி தொல்லையிலேருந்து எங்களை காப்பாற்றி. அடுத்து இப்போ என்னென்னா, பூனைக்கு ரொம்ப செல்லம் கொடுத்த உடனே இப்போ பூனை குறுக்க வருது. பூஜைக்கு இடையில் யார் வராய்ப்போம், பூனை வந்து விளையாட ஆரம்பிக்குது இடையில். இப்போ அடுத்த குழப்பமாக ஆயிடுச்சு. பூனை வந்தது நன்மை, எலிக்கு எலியை ஒழிச்சுது. ஆனால் இப்போ எலி செய்த வேலையை யார் செய்கிறா, இப்போ பூனை செய்ய ஆரம்பிச்சு. இப்போ அடுத்த ஒரு தீர்மானம் அடுத்த கமிட்டியில் பாஸ் பண்ணார்கள். சரி, நமக்கு ஒன்றும் செய்வோம், பூனையை விட்டால் எலி வந்துடும், விடவும் வழி இல்லை. உதவி செய்த பூனையை அடித்து துரத்த முடியுமா? அப்போ பூஜை தொடங்கும் முன் பூனையை இந்த மூன்றாம் தூணில் கட்டி வைக்க வேண்டும். எழுது, சட்டம் எழுது. ரைட். பூஜை தொடங்கும் முன் பூனையை மூன்றாம் தூணில் கட்டி வைக்கணும். இப்படி அகபுர தொந்தரவு இல்லாமல் நடந்து கொண்டிருந்தது. பிறகு குரு மரிச்சிட்டார். குரு என்ன செய்தார், செத்து போனார். இன்னொரு குரு வந்தார், அங்கே நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அந்த பூனை திடீர்னு செத்துருச்சு. பூனை செத்தவுடனே இப்போ பெரிய ப்ராப்ளம், பூஜை எப்படி நடத்துது, பூஜை எப்படி நடத்துது, ஏன் பூஜை நடத்துக்கு என்ன? அப்போ சட்டம், பூனையை பிடிச்சி மூன்றாம் தூணில் கட்டாமல் பூஜை தொடங்க முடியாது. இப்போ எப்படி பூஜை நடத்து? அப்போ ஒரு புதிய பூனையை வாங்குங்க. புதிய பூனையை வாங்கி கொண்டு மூணாம் தூணில் கட்டிட்டு தான் என்ன தொடங்க முடியும், இல்லாட்டா பூஜை என்ன செய்ய முடியாது. இதுதான் பாரம்பரியம்னு சொல்கிறது. இந்த பாரம்பரியம் எப்படி வந்தது பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் சபைகளிலும் கூட எல்லா இடங்களும் ஏதோ ஒரு அவசரத்துக்காக ஒரு தேவைக்காக ஒரு காரியங்களை செய்வார்கள். அதை பிறகு அங்கே பிடிச்சிருவார்கள், ஏ பூனை இல்லாமல் பூஜையே இல்லை. இப்படியா நிறைய பாரம்பரியம். அதனால தான் சொல்றது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாற்றம், மாற்ற வேண்டியதை என்னதான் செய்யணும், மாற்றணும். உபதேசத்தை மாற்றக்கூடாது, ஆனால் ஒழுங்குகளை என்ன செய்யத்தான் அமைக்கணும், அர்த்தத்தோடு ஞானத்தோடு செய்யத்தான் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் எல்லா பாரம்பரியமும் வந்து இன்றைக்கு எவ்வளவோ சபைகள், மிஷினரிகள் தியாகமாய் ஆரம்பித்து நடத்தின சபைகள் எவ்வளவு வளர்ந்து எவ்வளவு பொருளாதார ஆசீர்வாதம் பெற்று இன்றைக்கு பெரிய பெரிய டினாமினேஷன்ஸா நிற்குது. ஆனா கர்த்தர் அவைகளை பயன்படுத்த முடியாமல் அவைகள் தங்களை கட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டன. கர்த்தருடைய வேலையை அதை கொண்டு செய்ய முடியல. காரணம், இவர்கள் பூனையை கட்டி இல்லாமல் இப்போ பூஜை நடத்த மாட்டோம் நின்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே நிலை நமக்கும் வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நாமளும் பல தலைமுறைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எப்பொழுதுமே பைபிளை தான் நம்முடைய அடிப்படையாக வச்சிருக்கணும். உபதேச காரியங்களிலே வேற மனுஷ கற்பனையான உபதேசங்களை கொண்டு என்ன செய்யக்கூடாது, எங்கேயும் புகுத்தக்கூடாது. புகுத்துனா இதுதான் வரும். பிறகு கர்த்தருடைய கிரியை செய்ய முடியாத சபைகளாக நம்மளையும் ஆண்டவர் வச்சுட்டு இன்னொன்னு உருவாக்குவார். பிறகு அந்த நிலைக்கு ஆளாக கூடாது. அல்லேலூயா. சரி, இப்படி இந்த தகாத கற்பனைகள், வேண்டாத கட்டளைகள், சட்டதிட்டங்கள், இன்னொன்று அதையும் சேர்த்து சொல்றேன், இமேஜினேஷன்ஸ்.
நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிற கற்பனைகள் உண்டு, நிறைய கற்பனை ஓடிட்டு இருக்கு. கற்பனை, நம்முடைய கற்பனா சக்தி ஒன்று இருக்குது. மனுஷன் எதையும் சிந்திப்பான், எதையும் சிந்திப்பான். இங்கே இருப்பான், சந்திரன்ல நிக்கிற மாதிரி சிந்திச்சிருவான், அதுக்கு தடையே கிடையாது. சூரியனுக்குள்ள இருந்த மாதிரியும் சிந்திச்சிருவான், அந்த சூடு அவனுக்கு கற்பனையை ஒன்றும் செய்யாது. அப்படி சிந்திக்கக்கூடிய மனுஷன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த கற்பனை நல்ல கற்பனையா இருந்தா மனுஷனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், தகாத கற்பனையா இருந்தா அவன் வாழ்க்கை தகாததா போகும். சிலர் இந்த சிந்தனை வாழ்க்கையில, இந்த கற்பனை வாழ்க்கையில அசுத்தத்தையே அசபோட்டு கொண்டிருப்பார்கள். அவங்க வாழ்க்கையே அசுத்தமாக போய் நரக பாதாளத்தில் முடிவடைவார்கள். தனிமையில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். தனிமையில் இருக்கும் பொழுது உங்கள் சிந்தனையில எது ஓடுகிறதோ அதுதான், அந்த அளவில் தான் நீங்க போக முடியும். எனவே தனிமையில இருக்கும் பொழுது நமக்குள் எழும்புகின்ற கற்பனைகள் நல்ல கற்பனைகளா இருக்கட்டும், தகாத கற்பனைக்கு இடம் கொடுக்க கூடாது. சில தனிமை இருந்தாலே பழி வாங்கும் சிந்தை தான் ஓடிக்கிட்டே இருக்கும், ரீல் ஓடின மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னால என்னைய பிடிச்சு நிறுத்தி ஜங்ஷன்ல இவன் இப்படி ஒரு வார்த்தை கேட்டான், இவனுக்கு என்ன செய்யலாம், இவனுக்கு என்ன செய்யலாம். 15 வருஷமா அந்த சிந்தனை தான் ஓடிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் நடக்குதோ, நான் சொல்றதெல்லாம் இதில்ல, உண்மையான காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய ஓடிக்கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். சில காரியங்கள் அங்கே பார்த்தோம், பார்த்த இடத்துல விட்டுட்டு போனோம். ஒரு காரியத்தில் ஈடுபட்டோம், செய்த இடத்துல விட்டுட்டு போனோம். அதை திரும்ப இருதயத்தில் அந்த சிந்தனையில கற்பனையில வச்சு சுத்தி 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 வச்சிருந்தா ரொம்ப கேடா இருக்கும். நிறைய பிள்ளைகளுடைய படிப்பு மோசமா போக காரணம், நான் வந்து எந்த விளையாட்டுக்கும் எதிராளி கிடையாது, எல்லா கேம்ஸும் எல்லா ஸ்போர்ட்ஸும் நல்லது. ஆனால் இந்த கிரிக்கெட்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதுக்கும் நான் எதிரி கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு தான் கிரிக்கெட்டு. ஆனால் இந்த கிரிக்கெட் என்பது மட்டும் என்ன செய்யணும்னா தலையில ஏறி உட்காந்துடும். ஏன்னா அது வந்து அங்கே பார்த்தாச்சு, இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால் பிறகு வந்து அவங்க விளையாடிட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கேயே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, மனசுக்குள்ளே பேட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பான், மனசுக்குள்ளே பவுலிங் பண்ணிகிட்டே இருப்பான். இப்படி எத்தனை பேர் வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க தெரியுமா, படிப்பை தொலைச்சிருக்காங்க, சிந்தனையில் ஃபுல்லாக அந்த கிரிக்கெட் ஓடிக்கிட்டே இருக்கும். மற்றதும் ஒருவேளை ஓடுமா இருக்கும், எனக்கு இந்த அனுபவத்தை கடந்து வந்ததுனால இதை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஆனால் கர்த்தர் கிருபையா அதுலேருந்தெல்லாம் வெற்றி தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு அப்புறம் பைபிள் வசனத்தை நம்ம சிந்திக்கணும். இந்த கிரிக்கெட் மேட்ச், நான் மனசில் எத்தனையோ கிரிக்கெட் மேட்ச்லாம் நடத்திடுவேன். நாங்கள் ஸ்கூலில் போயிருந்தால் இதே தான், புக் கிரிக்கெட்னு ஒன்று உண்டு, அங்கே ஒரு விளையாட்டு நடக்கும், பாடம் கவனிக்க மாட்டாங்க. இப்படி படிப்பை தொலைக்கின்ற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு, எத்தனையோ பிள்ளைகள். தயவு செய்து தகாத கற்பனைக்கு இடம் கொடுக்காதுங்க, வாழ்க்கை ஃபியூச்சர் பாதிக்கப்படும். படிப்பு இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு உயர்வு இல்லை, பதவி இல்லை, உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வராது, கஷ்டப்படுவீர்கள். எனவே படிப்பு மற்றும் எந்த காரியம், வேலை செய்கிறவங்களும் அப்படி தான், வேறு நினைவோடு வேலை செய்தீங்கன்னா உங்கள் வேலையில் ஜெயம் எடுக்க முடியாது. நீங்கள் அதெல்லாம் கவனித்து தகாத கற்பனைகளுக்கு இடம் இல்லாமல் இருங்கள். தகாத கற்பனையினால் எப்ராயீம் தோற்று போனான், கர்த்தருடைய இருதயம் அவனை குறித்து சந்தோஷப்படுவதற்கு பதில் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அடுத்து ஓசியா 7:8 வாசிங்க. ஏதோ நல்ல காரியம் சொல்ல போறார், தோசை சுடுறீங்க தானே, அதுல வந்து அந்த தோசை கல்லுன்னு சொல்லுவோம், தோசை கல்லுல தோசையை விட்டாச்சு, விட்டுட்டு அப்புறம் வந்து அப்படி சட்டாப் சட்டாப்பு தானே, அதை கொண்டு என்ன பண்ணுறோம், அதை இலக்கி திரும்ப என்ன பண்ணுறோம், திருப்பி போடுறோம். திருப்பி போட்ட தோசை தான் பிளேட்டில் எடுக்க முடியும், அப்படி தானே, பிளேட்டில் அது வந்தால் தான் நாம் சாப்பிட முடியும். திருப்பி போடாத தோசை தோசைக்கல்லோடு ஒட்டி இருக்கும், அது பிளேட்டுக்கு வராது, மனுஷனுக்கு பயன்படாது. தோசைக்கல் தான் அந்நிய ஜனம், பிளேட்டு தான் தேவ ஜனம். திருப்பி போடாத அப்போ எங்க ஒட்டிட்டு கிடக்கும், அந்நிய ஜனத்தோட ஒட்டிட்டு கிடக்கும், அது தேவ ஜனத்தோடு ஒட்ட வராது, அது கர்த்தருக்கு பிரயோஜனப்படாது. வேறுபாடு இல்லாத வாழ்க்கை. ஆண்டவருடைய பிள்ளை என்று பெயர், எப்ராயீம் என்று பெயர். ஆனால் செய்யற காரியம் என்னன்னு சொன்னா, அந்த பழைய கூட்டுக்கட்டிலே இருப்பாங்க, பழைய ஃப்ரெண்ட்ஷிப், பழைய ஐக்கியம், பழைய அந்த இதிலே இருப்பாங்க, அதுல தொந்திப்பா இருப்பாங்க, அங்கிருந்தான் ஆலோசனை வரும், அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தால் எல்லா ஐடியாஸ் வரும். அப்போ பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது, தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. இனி நம்முடைய ஆலோசனை எங்கிருந்து வரும், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாதே, பாவிகளுடைய வழியில் நில்லாதே, பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராதே. அப்ப என்ன செய்யணும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு,
இரவும் பகலும் அதை தியானித்து அதிலிருந்து தான் ஆலோசனை வரும். வேதம், வசனம். நாம சகோதரங்க கூடி பேசும்போது வசனத்தின் அடிப்படையில் பேசணும். லௌகிக காரியத்தின் அடிப்படையில், யாருடைய அனுபவத்தின் அடிப்படையில் அப்படி நம்ம வாழ முடியாது. பைபிள் வசனத்தின் அடிப்படையிலே காரியங்களை பேச நம்ம கற்றுக்கொள்ளணும். அதான் திருப்பி போட்ட அப்பம், வேறுபடணும். எதை விட்டு விலகணுமோ அதை விட்டு விலகணும். அல்லேலூயா. விட்டு விலகாதபடினாலே கர்த்தருடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. உன்னை பெரிய மேன்மையாக தேவன் வைத்தார், ஆனா உன்னுடைய பழைய சம்பாஷணை விட்டு நீ விலகல. பழைய நண்பர்கள், உன்னை கெடுக்கிற நண்பர்கள், அவர்களை விட்டு விலகவில்லை. அவரிடத்துல போகும் பொழுது உன்னுடைய பரிசுத்தம் கெடுகிறது, உன்மேல் இருக்கிற, உனக்குள் இருக்கிற ஜப வாழ்க்கை நஷ்டப்படுகிறது, கர்த்தரோடு உள்ள நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அங்கே பாதிக்கப்படுகிறது. தெரிந்தும் விட்டு விலகவில்லை. பரியாசக்காரரை விட்டு விலகல, ஒழுங்கற்று நடக்கிறவர்களை விட்டு விலகல, தேவையில்லாத பேச்சு பேசுறவர்களை விட்டு விலகல. விசுவாசத்தை குறைக்கிறவர்கள், கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடுகிறதை தடை செய்கிற பேச்சுகள், இப்படிப்பட்ட எல்லா காரியத்தை விட்டு வேறுபடுங்க. வேறுபட்டு ஓட்டத்தை ஜெயமாய் ஓடுங்கள். அல்லேலூயா. ஆடம்பரங்களை விட்டு வேறுபடுங்கள். விலை உயர்ந்த வஸ்திரம் அணிவது, நகை நட்டுகள் எல்லாம் அணிந்து அலங்காரம் பண்றது, இதெல்லாம் விட்டு வேறுபடுங்க. இது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. கர்த்தருக்கு பிரியமான அலங்காரம் மனத்தாழ்மை, நற்கிரியைகள், நற்சுபாவங்கள் தான் கர்த்தர் விரும்புகிறார். எல்லாம் எதெல்லாம் விட்டு வேறுபடணுமோ அதெல்லாம் விட்டு வேறுபடும்போது ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்கள், ஓசியா 7:11 வாசிங்க. புத்தி இல்லை. புத்தி இல்லை அவனுக்கு. அவன் போய் அசீரியனை கூப்பிடுறான், எகிப்தியனை கூப்பிடுறான். எகிப்து என்றால் உலகம். உலகத்தான போய் கூப்பிட்டு அவனோடு இருந்து அவன்கிட்ட ஆலோசனை கேட்டு எல்லாம் அவனுடைய சகாயத்தை நாடிக்கொண்டிருக்கிறான். உலகத்தானுடைய சகாயத்தை நாடிக்கொண்டிருக்கிறான். அசீரியனுடைய சகாயத்தை நாடிக்கொண்டிருக்கிறான். என்ன நோக்கி கூப்பிட மாட்டான்? அவனுக்கு ஜபிக்க நேரம் இல்லை. அவன் புத்தி இல்லாத எப்ராயுமா மாறிப்போனான். புத்தி உள்ளவனாக இருந்தால் என்னை நோக்கி கூப்பிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகாயம் கிடைக்கும் நேரத்தில் புத்தி உள்ளவர்கள் எல்லாரும் யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. அதான் புத்தி, அதுதான் ஞானம். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவனுக்கு புத்தி இல்லாம போச்சு, அதுதான் அவன் யுத்தத்தில் நிக்க முடியல. என்ன புத்தி, என்ன ஞானம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜபிக்க வேண்டிய நேரம் ஜபிக்கிற புத்தி, வேதத்தை படிக்க வேண்டிய நேரம் வேதத்தை படிக்கிற ஒரு நல்ல புத்தி, அதுதான் உண்மையாய் புத்தியை நமக்கு வளர்த்தும். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நல்ல புத்தி உள்ளவனாக இருந்தவன் அந்த புத்தியை கெடுத்துட்டான், பேதையான புறாவ மாதிரி மாறிட்டான். யார் யார்கிட்டயோ போய் அவன் என்ன செய்யறான், அவனுடைய ஆலோசனைகளை கேட்கறான், அவளுடைய உதவிகளை போய் நாடி அங்க போய் கையேந்தி கொண்டு நிற்கிறான். அவள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, தேவனுக்கு எதிரியான ஆட்கள், எகிப்தியர்கள், அசீரியர்கள், அங்க போயிட்டான். பேதையான புறா. அதனாலதான் யுத்தத்திலே தோல்வி. அதனாலதான் அவன் நிமித்தம் என் உள்ளம் கலங்கிறது. கடைசியாக ஓசியா 12:1 படிங்க. இப்ராஹிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. ஸ்தோத்திரம். இப்ராஹிம் என்ன பண்ணிட்டான்? காற்றை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான். செழிப்பான மேய்ச்சலை மேய வேண்டியவன் காற்றை மேய்ஞ்சிட்டு கிடக்கிறான். கொண்டல் காற்றை மேய்ஞ்சிட்டு கிடக்கிறான். பொய்ய சொல்லிட்டு இருக்கிறான். பொய், பொய், பொய். வாழ்க்கையெல்லாம் பொய், வார்த்தையெல்லாம் பொய், வாய் நிறைய பொய். இவன் யுத்தத்தில் நிற்க மாட்டான். அவன் நிமித்தம் என் உள்ளம் சந்தோஷப்பட முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்ல மேய்ச்சல், பசும்புல் மேய்ச்சல் மேய வேண்டிய ஆள். என்ன மேய்ஞ்சிட்டு இருக்கிற? காற்றை குடிச்சுக்கிட்டு இருக்கிற. உனக்கு ஒரு புல்லும் இல்லை, காற்றை குடிச்சுக்கிட்டே இருக்கிற. என்ன சங்கடம்? வெறுமையான நிலை, வறட்சியான நிலை. ஸ்தோத்திரம். பொய், சும்மா பொய். இங்கே ஒன்று கேட்டு அங்கே ஒன்று சொல்றது, அங்கே ஒன்று கேட்டு இங்கே ஒன்று சொல்றது, இல்லாததை பிணைந்து சொல்றது, சும்மா பொய். இந்த பொய்யினாலே உன் வாழ்க்கை மாயையாய் சூன்யமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நீ பசும்புல் மேய்ச்சல், பரிசுத்த வேத வசனங்களின் செழிப்பான காரியங்களை மேய்வதற்கு பதில் சும்மா கட்டுக்கதைகளும், சும்மா தேவையில்லாத காரியங்களும், கேபிள் டிவியில் வரக்கூடிய எல்லா கொண்டல் காற்றை நீ மேய்ந்து கொண்டிருக்கிறாய். அதனால தான் உன்னுடைய வாழ்க்கை வறண்ட வாழ்க்கையாக போய்கொண்டே இருக்கிறது. பைபிள் படிக்க வேண்டிய நேரம் பைபிளை படிங்க. பைபிள் ஸ்டடிக்கு வர வேண்டிய நேரம் திங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. ஜெப கூட்டத்துக்கு வாங்க. இரவு நேரம் ஜெபத்தில் இருக்க வேண்டியவர்கள்
ரோட்ல சுத்தி தெரியாதீங்க, வீட்டுல உட்காந்து டிவி பார்த்து கொண்டு இருக்காதிருங்கள். கூட்டங்களை முக்கியப்படுத்துங்க. நீங்கள் பசும்புல் மேய்ச்சலுக்காக ஆசைப்படுறீங்களா? கொண்டல் காற்றை மேயறதுக்காக விரும்புறீங்களா? எப்ராயீம் பசும்புல் மேய்ச்சலில் பங்கடைந்தவன் இன்றைக்கு கொண்டல் காற்றை மேய போயிட்டான். அதனாலதான் வாழ்க்கையே சூன்யமா போயிட்டு இருக்குது. யுத்தத்துல எதிர்ப்புல பிரச்சனையில அவனால நிக்க முடியல, ஓடிட்டான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். கவனியுங்கள். ஆகவே எப்ராயீம் என் தலையின் பலன். இன்றைக்கு அவனை குறித்து சந்தோஷப்பட வேண்டிய தேவனுடைய உள்ளம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அவனும் நிற்க வேண்டிய இடத்துல நிற்க முடியாம ஓடி கொண்டிருக்கிறான். வாழ்க்கை தோல்வி. தேவனுக்கு முன்பாக தேவனோடு உள்ள அந்த காரியத்திலும் தேவனுடைய எதிர்பார்ப்பு நஷ்டப்பட்டு கிடக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நான் மறுபடியும் உனக்கு இறங்குவேன், உனக்கு இறங்குவேன். என் உள்ளம் உன்னை குறித்து நினைத்து கொண்டே இருக்கிறது. இறங்குவேன். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நம்முடைய குற்றங்களை உணர்த்தி இருக்கிறார். அதே வேளையில் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு இறங்குவேன், நான் உனக்கு மன உருக்கத்தோடு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன், காத்திருக்கிறேன். எந்த காரியம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை இப்படிப்பட்ட தோல்விக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது? பொறாமை நம்மை விட்டு வெளியே போகட்டும், பெருமை நம்மை விட்டு அகன்று போகட்டும், விக்கிரகங்களோடு ஒட்டி இருக்கிற பொருளாசையான அனுபவங்கள் மாறட்டும். தகாத கற்பனைகள் பாரம்பரியத்துக்கு முதலிடம் கொடுக்கிறது, அல்லது தேவையில்லாத அந்த சிந்தனை, தேவையில்லாத கற்பனைகள் எல்லாம் வெளியே தள்ளுங்க. திருப்பி போடாத அப்பத்தை போல பிரைஸ் சொல்லார் நீங்கள் இருக்கிறீர்களா? தோசைக்கல்லோட ஒட்டி போன தோசை எதுக்கு பிரயோஜனம்? அதை சுரண்டி தூக்கி வெளியே தான் போடுவார்கள். அப்படி நாம் ஆயிடக்கூடாது. வேறுபாடற்ற வாழ்க்கை அது, அது பிரயோஜனமற்ற வாழ்க்கை, கர்த்தர் அங்கீகரிக்காத வாழ்க்கை. ஹாலேலூயா, ஹாலேலூயா. எதுல வேறுபாடு, எதை விட்டு விலகணும்னு கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறாரோ, பைபிள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் தெளிவாக எதை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை கண்டிப்பா நீங்க விட்டு விலகணும். அப்பதான் வாழ்க்கையிலே பரிசுத்தம், வாழ்க்கையிலே வளர்ச்சி. ஹாலேலூயா. புத்தி இல்லாதவன் என்று சொல்லிவிட்டார். புத்தி இல்லாதவன் பிரைஸ் சொல்லான். பேதையான புறாவை போல இருக்கிறானே, எங்க பறக்கணும்னு தெரியல, எங்க ஆகாரம் கிடைக்கணும்னு தெரியல அவனுக்கு. கொண்டல் காற்றம் மேய்கிறான், காற்றம் மேய்கிறான். பசும்புல் மேய்ச்சலில் நடத்துவேன் வா என்று கர்த்தர் அழைத்து கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எங்கள் அருமை பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பகல் வேளையில் நாங்கள் கூடி வந்து ஆராதித்து மகிமைப்படுத்தி நாங்கள் எப்ராயீமை குறித்து சில வார்த்தைகளை தியானித்தோம். எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறுத்துகிற இடத்தில் நாங்கள் நிற்க வேண்டும், பின்வாங்கி போகக்கூடாது. யுத்தங்களை சந்தித்து ஜெயம் எடுக்க வேண்டும், புறமுது காட்டக்கூடாது. கர்த்தருடைய உள்ளத்தை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த வேண்டும். ஒருபோதும் கர்த்தருடைய உள்ளம் எங்களை குறித்து வேதனைப்பட நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அதற்காக இப்பொழுது தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த எப்ராயீம்கிட்ட வந்த தோல்விகள் எதுவும் வராதபடி காத்துக்கொள்ளும். அந்த தோல்விகளிலிருந்து ஜெயம் எடுக்க சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். எங்கள் குறைகளை நாங்கள் உணர்ந்து அதிலே திருந்தி நாங்கள் வளர்ந்து முன் செல்ல உமது இருதயம் இனி எங்களை குறித்து வேதனைப்படாதபடி மகிழ்ச்சி அடைய சந்தோஷப்பட ஏதுவா எங்களை நடத்தும் ஆண்டவரே, நடத்தும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடும் இந்த வசனங்களை குறித்த நல்ல ஒரு உணர்வோடும் நீர் அனுப்புமப்பா. தொடர்ந்து அவர்கள் ஜீவியத்தில் ஜெயம் எடுக்க கிருபை செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.